தமிழகத்தில் இடியுடன் கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மேல் நிலவக்கூடிய மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாகவே கனமழையானது தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலே தொடர் மழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகக்கூடும். குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களான சேலம், கரூர், நாமக்கல், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமே பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை தீவிரமாக, குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி இது போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கூட மழையானது தொடர்ந்து பதிவாகக்கூடும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை வரைக்கும் பதிவாகக்கூடும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகள், டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டத்திலும் வெப்பசலனம் காரணமாக மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ மிதமான மழை என்பது பதிவாக வாய்ப்பிருக்கு. சில இடங்களில் சற்று கனமழையுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு இருக்கும். பகல் நேரங்களில் கடுமையான அந்த வெப்பநிலை வந்து உயர்ந்து காணப்பட்டாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் இந்த பகுதிகளில் தொடர் மழை தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு, உத்தமபாளையம் தேனியில 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு, ஊத்துக்குளி, திருப்பூர் 5 சென்டிமீட்டர், பாலவிடுதி, கரூர் மாவட்டத்தில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது, கொடநாடு, நீலகிரி 4 சென்டிமீட்டர், காரியக்கோவில் அணை, சேலம் 4 சென்டிமீட்டர், மங்களபுரம், நாமக்கல் 2 சென்டிமீட்டர், மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது, பவானிசாகர், ஈரோடு பகுதிகளிலும் 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மேலும் மழை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான வெப்பநிலை பொறுத்தவரை வேலூர் மாவட்டங்களில் 39.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 39.5 டிகிரி செல்சியஸும், ஈரோடு மாவட்டத்தில் 38.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. ஆகவே தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வெப்பநிலை பகல் நேரங்களில் அதிகரித்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகும். இன்றைய வானிலை இருக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.